கொடூரமா பண்ணாங்க பாருங்க, அவங்கள விடக்கூடாது. முகம் பார்ப்பா எப்படி இருக்கு, எப்படிப்பா அந்த மனசு வந்தது, எப்படி மனசு வந்தது? ஆம்சாங் இருக்கிறாரு, ஒரு தைரியத்தில் நைட்டில் வருவோம் நாங்கள். ஆனால் இப்போ எங்களுக்கு ஒன்றுமே தெரியல, எந்த இடத்துல ஆபத்து வரந்தில்லை, தைரியமாக பொட்ட பிள்ளைங்க கூட வரும். மலை மாரி நின்றுச்சு, ஆனால் மலையே சரிஞ்சு போயிடுச்சு. உண்மையாக மனசாட்சியே இல்லாதவங்க தான் அந்தமாரி வேலை செஞ்சுருப்பாங்க, மனசே சரியில்லை எங்களுக்கு. இதுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்ம ஸ்டான்லி அண்ணன் இத்தனை பேர் எடுத்து இது மாதிரி கூட்டுக்களவாணியாக பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் அவர் சரியான தண்டனை, அவருக்கும் வந்து தெரியும். சுப்ரீம் கோர்ட்லேயும் நம்ம சென்னை ஹைகோர்ட்டில் மட்டும்தான் அம்பேத்கர் சிலை இருக்கும். அந்த சிலைக்கு முக்கியமான காரணம் யார் பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்சாங் அண்ணன் தான். பாபா சிங் அம்பேத்கர் மூர்த்தியார் அண்ணன் கத்துது எங்களுக்கு வந்து முக்கியமாக வந்து ஆம்சாங் அண்ணன் தான் இருந்தார். என்னப்பா இது, என்னாரிடா அதை எதிரியாக இருக்கட்டும் முன்னோ விரோதியாக இருக்கட்டும், இவ்வளோ பேரப்பா அந்த குழந்தைய என்ன பண்ணுவாங்க? அவரோட இழப்பு பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்கும் சரி, இந்த அட்வொகேட்டுக்கும் சரி, இவ்வளோ ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி, பெரிய இழப்பு அதிகமாக எங்களை தான் பாதிக்கும். கடந்த 15 நாட்களாக எங்களால் எதுவுமே நாங்களால் எந்த ஒரு ஃபங்க்ஷனும் எங்களால் செலிப்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு நாங்கள் துயரத்திலே தான் இருக்கிறோம். ஆம்சாங் அண்ணனுக்கு மெயினாக எங்களுக்கு பெரம்பூரில் ஒரு மணிமண்டபம், கவர்மெண்ட் சார்பாக ஒரு மணிமண்டபம் வேணும். வாழ்க்கையில் யாருக்கும் நடக்காத அளவுக்கு இந்த தண்டனை பெரிய தண்டனையாக கொடுக்கணும் அத்தனை பேருக்கும். ஆனால் இந்த சம்பவம் நடந்தது யாருனாலையும் ஜீரணிக்க முடியாதுப்பா. அது எந்த மாதிரி எதிரியாக இருந்தாலும் இப்படி ஒரு பாதகமான செயல் யாருமே பண்ணக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப கொடூரமானது. அது இது பண்ணதுலேருந்து எனக்கு ரொம்ப ஃபீல் சரி, அவரோட இடத்த வந்து பார்க்கணும், அந்த ஆத்மா சாந்தி அந்த இடம் எப்படி இருந்திருக்கோன்ற ஒரு எனக்குள்ள ஒரு பெரிய இது எதிர்பார்ப்பு. அதுக்கு தான் நான் வந்தேனே இன்றைக்கி. எங்களுக்கு வேலை லீவு, அதனால் சரி இது மாதிரி ஒரு இது கிடையாது. ரெண்டாவது அங்கே போய் பார்க்கணுன்னு ஆசை அவரை சமாதி பண்ணிக்கலாம். அது எந்த இடம்னு எனக்கு தெரியாது. அதனால் தம்பி வந்து எங்கே இருந்தாலும் ஆத்மா சாந்தி அடையட்டும். அவரோட குழந்தை சாவித்திரி பாய், அவர் நீடுடி நல்லா வரணும். அந்த அம்மா பாப்பா பொற்கொடி அம்மா, அவங்களும் மனசை தடப்படுத்தின்னு அவரோட இது எல்லாம் இல்லாமல் பாப்பா வளர்த்து அவங்க பெரிய ஆளாக்கி தம்பியோட மகன்றது உலகத்தை நிரூபிக்கணும். பொற்கொடி பாப்பாவும் மனசை தைரியத்தை வளர்த்துக்கிட்டு மறுபடியும் அவரோட இடத்துல அவங்க வரணும்னு என்னோடய ஆசை. பொற்கொடி பாப்பா அவருக்கு இடத்துல அவங்க வரணும். அது அவங்க வந்து அந்த அம்மா தான் அதை இது பண்ணும், மாயாவதி அம்மா தான் அவங்க இது பண்ணும். எனக்கு இருக்கிற வரைக்கும் இவரோட இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த முகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான் நான் மறுபடியும் எனக்கு எடுத்து சொல்ல தெரியுது. ஆனால் நான் அவரை நேரடியாக பார்த்தது கிடையாது, எதுவும் கிடையாது. சொல்லுவாங்க ரொம்ப வக்கீல் அவர், நிறைய பேருக்கு படிக்க உதவி பண்ணுறாரு, நல்ல ஒரு இது. அவர் முதல்ல இருந்தது எப்படியோ நமக்கு தெரியாது, இப்போ வந்து நல்ல ஒரு இதுவாக இருக்கார். முதல் படிப்புக்கு உதவி பண்ண அண்ணன் விஜயகாந்த் வந்து எல்லாரையும் சாப்பாடு போட்டு அது அவர் அதே மாதிரி இவர் படிக்க வைக்கிறாரு சொன்னாங்களே, அதுதான் இவர் இன்னும் கொஞ்சம் உயிரோடு இருந்துதான் நிறைய பிள்ளைங்க படிச்சிருக்கோனால. ஆனால் இந்த கொடூரமாக பண்ணாங்க பாருங்கள், அவங்கள விடக்கூடாது, அவங்கள விடக்கூடாது. இதுதான் என்னோடய எதிர்பார்ப்பு, இதை தான் நான் சொல்ல வந்தவர். எதுவுமே எனக்கு தெரியல. அவரை பார்க்குறச்ச மறுபடியும் அந்த ஃபீல், நம்ம வீட்டு பிள்ளை எப்படி ஒன்று இருந்தால் நமக்கு எப்படி இருக்கு, அந்த முகம் பார்ப்பா எப்படி இருக்குது, எப்படிப்பா அந்த மனசு வந்தது, எப்படி மனசு வந்தது புரியவே இல்லை. ஆனால் அவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, ஏன்னா இன்றைக்கி இந்த மாதிரி விட்டால் நாளைக்கு இன்னொன்று ஆகும். ஆம்சாங் இருக்கிறாரு, ஒரு தைரியத்தில் நைட்டில் வருவோம் நாங்கள். ஆனால் இப்போ எங்களுக்கு ஒன்றுமே தெரியல, எந்த இடத்துல ஆபத்து வரந்தில்லை, தைரியமாக பொட்ட பிள்ளைங்க கூட வரும். ஆம்சாங் தைரியத்தில் நாங்கள் எல்லாருமே நடப்போம். ஆனால் இப்போ எங்களுக்கு வர்றதுக்கே ஒரு அச்சமாக தெரிஞ்சு, அவர் ஒரு இதுமாரி ஒரு மலை மாரி நின்றுச்சு, ஆனால் மலையே சரிஞ்சு போயிடுச்சு. இது மேலே கடவுள் தான் எங்களுக்கு வழி நடத்தணும். பசங்களெல்லாம் ரொம்ப அன்பாக தான் பேசி கோபமாக பேசுனது நாங்கள் பார்த்ததும் கிடையாது. இது வரைக்கும் நாங்கள் பார்த்து வளர்ந்த புள்ள அது, அந்த தைரியம்லாம் அழிஞ்சு போயிட்டு மாரி இருக்குது எங்களுக்கு. உண்மையாக அதுக்கு தான் நான் நின்றுட்டேனே, அப்படியே பார்த்துட்டு நான் இந்த நைட்டில் எத்தனை ஒரு மணிக்கு ஆஸ்பத்திரி வந்ததோட பயம் இல்லாத வருவோம். பசங்க ஒண்டியாக வேலை செஞ்சுட்டு வந்ததோட கேமராலேயே பார்த்துன்னுப்பார், பசங்க ஒண்டியாக போகிறாங்க, யாருன்னா கூட அனுப்புவார், பசங்க வீட்டு மூக்கிட்டு அவங்க விட்டு வாங்க. இது மாதிரி யாருக்குறாங்க
ஆனால் அவர் சகிச்சுக்கு யார் எப்படி தான் மனசு வந்ததுனே தெரியலப்பா. உண்மையாக மனசாட்சியே இல்லாதவங்க தான் அந்தமாரி வேலை செஞ்சுருப்பாங்க. மனசே சரியில்லை எங்களுக்கு. இதுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்ம ஸ்டான்லி அண்ணன் அவங்க அதை இது பண்ணி இத்தனை பேர் எடுத்து இது மாதிரி கூட்டுக்களவணையாக பண்ணியிருக்காங்கள. அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் அவர் சரியான தண்டனை, அவருக்கும் வந்து தெரியும் என்ன எதுன்னு. இருந்தாலும் அண்ணன் மனசு வைக்கணும், நம்ம ஸ்டான்லி அண்ணன் மனசு வச்சு இதுக்கு தகுந்த தம்பிக்கு உண்டான அவங்க அத்தனை பேருக்கும் தண்டனை கொடுக்கணும். இப்போ ரெண்டு லேடி வேற போட்டிருக்காங்க, என்னப்பா இது என்னாரிடம். அதை எதிரியாக இருக்கட்டும் முன்னோ விரோதியாக இருக்கட்டும், இவ்வளோ பேரப்பா அந்த குழந்தைய என்ன பண்ணுவாங்க? அந்த அது குழந்தை தான் நான் சொல்லேன்னா அந்த முகம் அந்த மாதிரி ஒரு அபூர்வ முகம். இதுதான்ப்பா என்னால் சொல்ல முடியும். நான் ஸ்டான்லி அண்ணனுக்கு சொல்கிறது என்னன்னா, அண்ணா நீங்கள் வந்து அந்த ஆளுங்களுக்கெல்லாம் தகுத தண்டனை வாங்கி கொடுங்கண்ணா. ஏன்னா நாங்கள் வந்து உங்களோட அவரோட தங்கச்சி தான், நாங்கள் அண்ணனோட தங்கச்சிங்க நிறைய பேர் இருக்கோம், ஸ்டான்லி அண்ணன் தங்கச்சிங்க. அவர்கிட்ட நாங்கள் வேண்டுதலை வைக்கிறோம். ஏன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அவர் தான், அப்புறம் தான் மற்றவங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தான். அதனால் அண்ணங்கிட்ட நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பாதகமான செயலுக்கு நீங்கள் துரிதமாக காவல்துறைக்கிட்டோ படித்தோ எங்கேயோ படித்தோ அதுக்கு தகுந்த தண்டனையை கொடுங்கன்னு சொல்லி ஒரு தரம் நான் அண்ணங்கிட்ட விண்ணப்பத்தை வைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய தம்பி ஆத்மா சாந்தி அடையணும்ப்பா, அவ்வளோதான். இன்னொருத்தருக்கும் இந்த மாதிரி ஒரு கொடூரம் நடக்கக்கூடாது வாழ்க்கையில், யாருக்கும் நடக்காத அளவுக்கு இந்த தண்டனை பெரிய தண்டனையாக கொடுக்கணும் அத்தனை பேருக்கும். இதுதான்ப்பா, அந்த குழந்தையும் நல்லபடியாக வளரட்டும், அந்த பொற்கொடி பாப்பாவும் ஒரு தைரியத்தை உண்டாக்கிட்டு நல்லபடியாக இருக்கட்டும். அவங்களுக்கும் நான் இதையே நான் சொல்லிடுறேன், பொற்கொடி பாப்பா நீங்கள் மனசை தளர விடாதீங்க, உங்களுக்கு அண்ணன் ரூபத்தில் சாவித்திரி பாய் அம்மா இருக்காங்க, நீங்கள் அவங்கள பார்த்துட்டு எங்கள் தம்பிக்கு என்ன ஒரு கெத்து இருக்கோ அதே கெத்தோடு நீங்கள் வெளியே வாங்க பொற்கொடி பாப்பா அப்படின்னு பாப்பாவுக்கும் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறேன். அவ்வளோதான்ப்பா, நன்றி. ஆம்சங்கன்னு ஏன் கொண்டாடப்பட வேண்டியன்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, அண்ணன் இறப்புக்கு பின்னே தான் நிறைய விஷயம் தெரியுது. ஏன் அண்ணன் இறப்புக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் தெரியுதுன்னா, அண்ணன் இந்த சோஷியல் மீடியாவும் இந்த வாட்ஸ்அப்பு ட்விட்டர் எல்லாத்தையும் நான் சொல்லுவேன்னா, அதில் போய் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்மளோட இதெல்லாமே அடித்தட்ட மக்கள்கிட்ட இருக்கணும், மக்கள்கிட்ட தான் நம்ம கொண்டு போகணும். அதை விட்டுட்டு ஃபேஸ்புக்கு அது இது இந்த டிவி அதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, டைரெக்டாக நீங்கள் மக்களுக்கு தான் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நிறைய பேர் உருவாக்குனார். மெயினாக அட்வொகேட் ஃபீல்டில் நிறைய பேரை படித்து வைக்காருன்னு தான் உங்களுக்கு தெரியும். இன்னொன்று, அட்வொகேட்டுக்கு நிறைய பண்ணியிருக்காருன்னு தெரியாமல் இருக்குது, அது நாங்கள் சொல்கிறோம். முதல்ல நம்ம 2000 அம்பேத்கர் படம் ரிலீஸ் பண்ணுறாங்க இங்கிலீஷில், அதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு 10 லட்சம் கொடுத்து படத்தை இதில் மொழிபெயர்ப்பு பண்ணுறதுக்கு 10 லட்சம் கொடுத்து ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க. எப்போ 2000 அம்பேத்கர் படம் வருது, 2010 தான் தமிழ்நாட்டில் அம்பேத்கர் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பண்ணும்போது ஒரு தேட்டரில் இங்கே ரிலீஸ் பண்ணல. ஆம்ஸ்டாங் அண்ணா தான் என்ன பண்ணுறாரு, ஆல்பர்ட் தேட்டரில் அவர் சொந்த செலவில் தேட்டரையே அப்படியே எடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக அம்பேத்கர் படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. அவரும் அவ்வளோ பற்றாளராக இருந்தார் அம்பேத்கர் மேலே. இன்னொரு விஷயம் யாருக்கும் தெரியாத விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்லேயும் நம்ம சென்னை ஹைகோர்ட்டில் மட்டும்தான் அம்பேத்கர் செலை இருக்கும். அந்த சிலைக்கு முக்கியமான காரணம் யார் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆம்ஸ்டாங் அண்ணா தான். அது பின்னாடி சட்ட போராட்டங்கள் நிறைய இருக்குது. அந்த சிலையை முழுக்க முழுக்க அது பின்னாடி இருந்து அந்த சிலை வந்ததுக்கு காரணமே ஆம்ஸ்டாங் அண்ணா. ஏன்னு நான் சொல்கிறேன்னா, அந்த சிலையில் வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும், வலது கை இடது கை ரெண்டும் வித்தியாசமாக இருக்கும். எப்படி இருந்தாலும் சிலை வரணும்னு சொல்லிட்டு அண்ணனோட முழுக்க முழுக்க ஒரு இதில் சிலையை வச்சது ஆம்ஸ்டாங் அண்ணா தான். அது நிறைய பேர் வெளியே தெரியாமல் இருக்குது. இன்னொன்று, பெரிய புரட்சியாளர் நான் எங்கள் சைடு ஏன் இவரை நாங்கள் புரட்சியாளர் சொல்கிறேன்னா, பார் கவுன்சிலில் இது வரைக்கும் ஒரு தலித்து வந்து ஒரு சேர்மனாக ஒய்ஸ் சேர்மனாக ஆனதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமாக ஒரு ஒய்ஸ் சேர்மனாக இப்போ சேர்மனாக ஆக்குறதுக்கு முக்கிய காரணம் ஆம்ஸ்டாங் அண்ணா தான். அவரோட இழப்பு பார்த்திங்கன்னா, இந்த மக்களுக்கும் சரி இந்த அட்வொகேட்டுக்கும் சரி இவ்வளோ ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி பெரிய இழப்பு, அதிகமாக எங்களை தான் பாதிக்கும். இது இல்லாதது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க மக்கள்கிட்ட அண்ணன் எப்படி பழகியிருக்காரு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்டாக தான் இருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே அவர் வீடு கட்டிகிட்டு இருக்காரு. வீடு கட்டும்போது இவங்க பைப்பெல்லாம் இந்த சைடு இருந்தது. அண்ணனே அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி நானே பண்ணுறேன்னு அவரோட சொந்த செலவில் இந்த பைப்பெல்லாம் இங்கே மாற்றி அவங்களே நம்ம இதுவாக தான் பார்த்து, அவங்கக்கிட்ட எந்த ஒரு இது இல்லாமல் பக்கத்தக்கத்தில் எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கி ஒரு அவரோட பிள்ளை இந்த தெருவு பார்த்தீங்கன்னா அவரோட பசங்க தான் சொல்லுவாங்க, அவர் அவர் வீட்டு பையன் மாதிரி. அவர் எழுந்தது வந்து மிகப்பெரிய வழியாக இருக்குது. அதாவது ஒரு பொருள் இருக்கும்போது எந்த அருமை தெரியணுவாங்க, இல்லாத போது தெரியணுவாங்க. அதான் நம்மளுக்கு பாடுபட்டு கொண்டும்போது நான் இதுக்கும் என்ன வரும், அவர் வீடு பெரம்பூர் தான் இருந்தாலும் நான் வந்து அவரை பார்த்துல கொண்டதில்லை. அவர் இறந்த பிறகு அன்றைக்கி வந்து பார்த்துட்டு போனால் மறுவாரம் வந்து பார்த்தா அவருக்கு ஒரு இது பண்ணியிருந்தாங்க. சரி, வெறுங்கையோட வந்துமே சரி அந்தமாக இது கொடுத்தாங்க, வளர்க்கு கொளுத்திட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி போகிறேன். அதுதான் எங்களுக்கோசம் பாடுபட்டுரு. இப்போ இல்லை நம்ம இருக்கிறதுனால வந்து எங்களுக்கு வருத்தமாக தாங்க, அது வேறு ஒன்றும் இல்லை. அன்னைக்கிட்ட இருக்கிற வந்து யங்ஸ்டர்ஸ் பவர் வந்து அதிகம். அந்த பவர் இருந்தால் இவ்வளோ பெரிய இறப்பு நடந்து கூட நாங்கள் ஏன்
எந்த ஒரு கலவரமோ எந்த பஸ் அடிக்கலாம், அண்ணனோட கொள்கை தான். அண்ணன் நான் சொல்லுவேன், திருப்பி அடிக்காத பஸ்ஸை ஏன் நீங்கள் அடிக்கிறீங்க, திருப்பி அடிக்காத காரை ஏன் நீங்கள் அடிக்கிறீங்கன்னு அவரோட வழியில் வந்தனால தான் அன்னைக்கு அவ்வளோ பிரச்சனை இல்லை. ஒரு பஸ்ஸை அடிப்படல, ஒரு கார் அடிப்படல, மக்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் வந்தது. ஏன்னா நாங்கள் ஃபாலோவர்ஸ். எப்படி எங்களுக்கு வந்து எங்கள் காலத்தில் வந்து பாபா சாஹேப் இல்லை, எங்கள் காலத்தில் வந்து பூவியார் இல்லை, எங்கள் காலத்தில் வந்து ஒரு ஆம்ஸ்டாங் அண்ண மாட்டோம் தான், அவரோட ஃபாலோவர்ஸு. அவர் இவ்வளோ பெரிய மக்கள் இதை வச்சுருக்கார் கூட்டத்தை. இது வரைக்கும் அவர் பிறந்த நாளைக்கு ஒரு போஸ்டர் பார்த்துருக்க மாட்டீங்க சென்னையில். ஏன்னா அவர் பிறந்த நாள் கொண்டாடல. அவர் ஏன்னா பிறந்த நாளைக்கு போஸ்டர் போடக்கூடாதுன்னா, ஐயா பிறந்த நாள் நீங்கன்னா கொண்டாடி நீங்கள் பார்த்துறீங்களா, வரலாறு இருக்கா, நான் அவர் வழியில் வந்துவேன், எங்களுக்கு வந்து நீங்கள் போஸ்டர்னால் போடக்கூட, அவர் பிறந்த நாளே கொண்டாட மாட்டார். இன்னொன்று, அவர் ஒரு எதுவுமே கிடையாத ஒரு கட்ட பழக்கமும் கிடையாது. ஒரு சிகரெட் பிடிக்கிறதோ மற்ற ஒரு கெட்ட பழக்கமோ இல்லை, யாருன்னா சிகரெட் பிடிச்சிருந்தாலும் வெளில தத்தி விடு அப்படி தான் சொன்னாங்கன்னா, எங்களுக்கு ஹீரோவாக இருந்தவரை இப்போ நாங்கள் எழுந்துட்டு நிற்கிறோம். இது ரொம்ப மனவேதனையாக இருக்குங்க எங்களுக்கு. வந்து எனக்கு ஆசை வந்ததே இவரை பார்த்து தான் எனக்கு வந்து நானும் நம்மளும் வந்து ஒரு அட்வொகேட் ஆகணுன்ட்டு ஒரு ஆசை வந்தது. ஏன்னு கேட்டால், இந்த சொசைட்டியில் அதுவும் சென்னை நகரத்தில் முக்கியமான பங்கு வந்து அண்ணா ஆம்ஸ்டாங் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் வந்து வழக்கறிஞரை நிறைய வழக்கறிஞர் உருவாக்குனார். அந்த இன்ஸ்பிரேஷனில் தான் நானும் வந்து ஒரு வழக்கறிஞராக ஆகணுன்ட்டு எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி நான் வழக்கறிஞர் ஆகி, அது இல்லாமல் இந்த சமூகத்தில் நம்மளும் ஒரு ஈடுபாடு பண்ணணும்னா அதுக்கு வந்து அரசியல் அதிகாரம் வந்து முக்கியமாக தேவைப்படும்ன்றது பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்ன அந்த கோட்பாடு வழியாக நான் வந்து அரசியல் அதிகாரத்தை வந்து அண்ணன் மூலிமா நான் இந்த அரசியலை வந்து நான் உருவாக்க தொடங்கினேன். பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் மூலிமா இந்த கட்சியில் நான் முதல்ல வந்து கட்சியில் இணையத்துக்கு இந்த அண்ணன் தான் காரணம். பகுஜன் சமாஜ் கட்சியில் தான் இது, அதில் வந்து வழக்கறிஞர் ஆனதுக்கும் அவர் தான் காரணம். கட்சியை வந்து தெரிஞ்சுக்கணும், இந்த நாட்டு நடப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், கட்சியை பற்றி தெரிஞ்சுக்கணும், அரசியல் அதிகாரம்னா என்ன, பாபா சாஹேப் அம்பேத்கர் என்ன சொன்னார்ன்றதை எங்களுக்கு அண்ணன் வழியில் தான் நாங்கள் கற்றுக்கணும். அதனால் வந்து எங்களுக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் மூர்த்தியார் அண்ணன் கத்துது எங்களுக்கு வந்து முக்கியமாக வந்து ஆம்ஸ்டாங் அண்ணன் தான் இருந்தார். இப்போ அவர் இல்லாதனால எங்களால் சாப்பிட முடியல, தூங்க முடியல, எங்களுக்கு அவ்வளோ என்ன சொல்கிறது, எங்கள் வீட்டில் ஒரு துயரம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நாங்கள் அதை ஃபீல் பண்ணிவிட்டு கடந்த 15 நாட்களாக எங்களால் எதுவுமே நாங்களால் எந்த ஒரு ஃபங்க்ஷனும் எங்களால் செலிப்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு நாங்கள் துயரத்திலே தான் இருக்கிறோம். இதை எங்களால் எந்த அளவுக்கு மீண்டு வர முடியும்ன்ட்டு எங்களுக்கே தெரியல. ஜாதியற்ற சமூகமாக இருக்கணும்னு நினச்சி எல்லாத்துக்கும் பாடுபட்டு இருந்தார். ஆனால் என்னென்னா, இன்னுமே வந்து எந்த ஒரு ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு எல்லாத்துக்குமே சமத்துவமாக இருந்து அந்த கல்வியை வந்து நாங்கள் அவர் இது ரீதியாக இருந்து அவர்கள் என்னென்ன பண்ணணும் நினச்சாலும் அதெல்லாம் நாங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம். நாங்கள் கண்டிப்பாக அடுத்த மாணவர்களுக்கு, வரக்கூடிய மாணவர்களுக்கு ஜாதியற்ற சமூகம் அமைத்து எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் கல்வியை கொடுக்கணும்னு நாங்கள் கண்டிப்பாக முன்னெடுத்து அதை பண்ணுவோம். இன்னொன்று, இந்த கோரிக்கை நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு நிறைய பேர் நிறைய கோரிக்கை வைக்கிறாங்க. எங்களுக்கு ஆம்ஸ்டாங் அண்ணனுக்கு மெயினாக எங்களுக்கு பெரம்பூரில் ஒரு மணிமண்டபம், கவர்மெண்ட் சார்பாக ஒரு மணிமண்டபம் வேணும். அப்புறம் இன்னொரு கோரிக்கை என்னென்னா, இப்போ மெட்ரோ ட்ரெயின் இங்கே வரப்போகுது, முடிஞ்சால் அண்ணன் பெரம்பூர் ஆம்ஸ்டாங் பெரம்பூர் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் பேர் வேணும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இன்னொரு கேர்னா பெரம்பூருக்கு அண்ணன் பேரை வைக்கிறதுக்காக நாங்கள் ரெக்வஸ்டேஷன் வைக்கிறோம். ஆம்ஸ்டாங் அண்ணன் தமிழ்நாடு நுஞ்சி. ஸோ ஆயன நுஞ்சி மேம் சோஷியல் மீடியாவில் சூசே చాలా నేర్చుకున్నాం. అంటే ముందు ముందుగా కూడా అన్నతో కలిసి పనిచేయాలి, బహుజనోద్యమం గురించి తెలుసుకోవాలని, అంటే కలుద్దామని ముందు ముందుగా అనుకున్నాం. కానీ ఇలాంటి పరిస్థితులలో కలుస్తామని అసలు అనుకోలేదు. సో చివరిసారిగా అయినా కానీ, అంటే ఇక్కడ ఉండే కండిషన్స్, అసలు ఎందుకు ఇట్లా జరిగింది, ఈ భోజనోద్యమాన్ని ఎంత బలంగా ఇక్కడ నిర్మించును, ఆయనకు అంటే ఆయన మరణానికి కారణాలు ఏంటి తెలుసుకుందామని, చివరిసారిగా చూద్దామని హైదరాబాద్ నుంచి, ఉస్మానియా యూనివర్సిటీ నుంచి మేము ఇక్కడికి రావడం జరిగింది. ఘటన మీద పారదర్శకమైన విచారణ జరగాలి. పారదర్శకరమైన విచారణతో పాటు బాధితులు ఎవరైతే ఉన్నారో వాళ్లకు న్యాయం జరిగే విధంగా స్టాలిన్ గారు స్పందించాలి. ఇప్పుడు ఈ గవర్నమెంట్లో వీసీకే పార్టీ కూడా భాగస్వామ్యమై ఉన్నది. వీసీకే పార్టీ నుంచి తిరుమావళవన్ గారు కూడా అనేక రకాల పోరాటాలు చేస్తూ సేమ్ ఆమ్స్ట్రాంగ్ గారి వాళ్ళ లాగానే స్కూళ్ళని పెట్టించడం, దళితవాడల్లో ఎడ్యుకేషన్ అందించడం కోసం చాలా ప్రయత్నాలు చేశారు. ఆ పోరాటం గొప్పది. ఆ పోరాటం ఈ పోరాటం ప్రజల్లో ఉండాలి అని అంటే డిఎంకే లాంటి ఉద్యమ పార్టీకి ఒక గొప్ప అవకాశం ఇలాంటి కేసుల విషయంలో న్యాయం తొందరగా జరిగేటట్టు చూడడం, అలాగే పారదర్శకరమైన విచారణ చేయడం. ఈ విచారణ మంచిగా జరిగితే రేపు ప్రొద్దున డిఎంకే పార్టీ మీద ఇంకొంచెం ఎక్కువ నమ్మకం కలుగుతుంది, ప్రజలు డిఎంకేను విశ్వసించే అవకాశాలు ఉంటాయని మేము స్పష్టంగా తెలియజేస్తున్నాం.